இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்பிவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் பார்த்தார்கள். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்தார். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? பிசாசின் கைக்கு தப்புவிக்கிறார். இன்னொரு வார்த்தையில பவுல் சொல்கிறார், மரணத்துக்கு தப்புவிக்கிறவர், மரணத்துக்கு தப்புவிக்கிறவர், பிசாசின் கைக்கு தப்புவிக்கிறவர். அங்க ரட்சிப்பை இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்தார். ஏமா எவ்விதமாங்க? கோலை நீட்டு, கோலை நீட்டு. மோசே கோலை நீட்டினான். மோசே கோலை நீட்டின உடனே அங்க நடந்ததை நீங்க வாசித்தாதான் நல்லா இருக்கும். இப்போது 18 வாசிங்க. இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் நிப்பாட்டுங்க. இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரைகளாலும் நானே கர்த்தர் என்று மகிமைப்படும்படி என்னை அவர்கள் தேவன் உங்களுக்கு எனக்கும் புறஜாதிகள் நடுவே புறஜாதிகள் கர்த்தருடைய மகத்துவத்தை அறியும்படி உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறார். எத்தனை புரிஞ்சுக்கிட்டீங்க? இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்று எங்க பார்த்தோம்? போன வாரம் தானியேல் 3 பார்த்தோம். இங்கே தேவனுடைய ரட்சிப்பை எல்லாரும் என்னை அறிந்து கொள்ளும்படி நான் மகிமைப்படும்படி உங்களுக்கு ரட்சிப்பை கட்டளிட போகிறேன். ஏமா ஓகே. அடுத்த வசனம் வாசிப்போம். அடுத்த வசனம் 19. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே. பார்த்தீங்களா? முன்ன போன மேகஸ்தம்பம், முன்னே போன தேவ தூதன், இப்போது எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை தொடக்கூடா தொடர்ந்து வந்தாங்க. தொடக்கூடாதபடி ரெண்டு பேருக்கு நடுவே தேவ தூதர்களை பார்க்கிறோம், மேகத்தை பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியுமா தேவ தூதர்கள் உங்களை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. ஆகவே தேவ தூதர்களை மீறி உங்களை தொட முடியாது. ஏமா உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பொல்லாப்பை நீ காண்பாய். தேவதூதர்கள் அடுத்தபடி மேகஸ்தம்பம், அந்த மேகம்தான் பரிசுத்தாவியானவர். ஐயா உங்களுக்கும் நமக்கும் நமக்கு பின்னால வர்ற எந்த பிசாசின் எண்ணங்கள், யோசனைகள், சதிகள், சற்பனைகள், நம்மை தாக்க வருகிற, பிடிக்க வருகிற, அழிக்க வருகிற எந்த பிசாசுக்கும் நமக்கு நடுவே தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், ஆவியானவர் இருக்கிறார்.